சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா, இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோன்னு சொல்ல முடியும். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு. ஆஃபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, விற்காத மொபைல்ஸுக்கெல்லாம் ஒரு ரேட் அதிகமாக ரேட் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கம்மியாக விற்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய ஆஃபர் மட்டும் விட்டுருக்காங்க, பிக் சேவிங் டேஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட், சின்ன ஈவெண்ட் வந்து விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து August 10th வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 6ஆம் தேதின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் 6ஆம் தேதி. 6ஆம் தேதியிலேருந்து ஒரு 4 நாள் ஈவெண்ட்டுனே சொல்ல முடியும். August 10th வரைக்கும் இது இருக்குது. மறக்காமல் இதை யூஸ் பண்ணி, இதுலேயும் சில நல்ல மொபைல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அந்த மொபைல் ஃபோன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய கேட்ஜெட்ஸுங்கிறத விட்டுட்டாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சிட்டி பேங்க்கு கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து, அதுவும் இல்லாமல் ICICI பேங்க் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% இன்ஸ்டா டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் 10% டிஸ்கவுண்ட்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ளிப்கார்டு மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களாம், மெம்பர்ஷிப் ப்ளஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த ஈவெண்ட் வந்து எல்லாத்துக்கும் 6ஆம் தேதி தான், ஆனால் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் August 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களே. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 5 ஸ்மார்ட் ஃபோன் நல்லதாக இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஃபரில் நல்ல ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். iPhone SE பார்த்திங்கன்னா இப்படி விட்டுருக்காங்க. இந்த SE பார்த்திங்கன்னா இந்த ஆஃபரில் விட்டதுன்னே அதை சொல்ல முடியும். 42,500 ரூபாய்க்கு விற்றுட்டுருந்தாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க ஸ்டார்டிங்கில். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஈவெண்ட் மூலமாக பிக் சேவிங் டேஸில் ஆர்டர் பண்ணிங்கன்னா 37,000 மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் இந்த மொபைல் ஃபோன் வாங்குறீங்களோ இந்த ஈவெண்ட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா 42,000 சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா OPPO Reno 2 F சொல்லலாம். ஓப்போ வந்து நீங்கள் வாங்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓப்போவில் கரெக்டான காஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெக்ஸுமே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா 18,000 20,000 விற்றுருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 18,000 விற்கிறாங்க. இந்த மொபைல் ஃபோனில் என்ன தான் காசு கொடுத்து வாங்கினாலும் ஒரு ஸ்பெக்ஸ் இல்லைன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரெட்மி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா K20 Pro அப்படின்னு விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 29,000 விற்றாங்களாமா. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 23,000 விற்கிறாங்களாமா. இது பார்த்தீங்கன்னா 6GB வேரியண்ட்டுன்னே சொல்லலாம். ரெட்மி K20 Pro இந்த மாடல் மொபைல் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இப்போ நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்குற மாதிரி இருந்தால் இது ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு. இந்த பிக் சேவிங் டேஸ் இதில் ஆஃபரில் போயிட்டுருக்கு. மறக்காமல் இதையும் பை பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா IQ3 அப்படின்னு ஒரு மொபைல் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா Snapdragon 865 வருது. 55W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு கொடுக்குறேன்னு எழுதியிருக்கு, போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 38,000 விற்றுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சம்திங் 32,000 விற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களே. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகிட்டுருக்கு. 38,000 சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 32,000 இவ்வளோ சீப்பாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லலாம், மறக்காமல் வாங்கிக்கோங்க. அடுத்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரியல்மின்னு சொல்லலாம், Realme X2 இந்த மாடல் தான். இது பார்த்தீங்கன்னா 730G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து 20,000 வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 18,000 சேல் பண்ணுறாங்க. இதே வந்து வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த ஈவெண்ட் மூலமாகவே வாங்கிக்கலாம். பிக் சேவிங் டேஸ் இதில் வாங்கிக்கலாம். மறக்காமல் கீழே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமேசான் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் டேஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆஃபர், இதே மாதிரி தான் அங்கேயும் விட்டுருக்காங்க, வேறு ஒரு மாற்றம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது 6ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் ப்ரைம் டேஸ்னு ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க, மறக்காமல் இதையும் வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா HDFC கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 10% இன்ஸ்டா டிஸ்கவுண்ட் தந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் நோ சேஞ்சஸ்ஸு. அதே மாதிரி தான் இதெல்லாம், அதே மாதிரி இதுலேயும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கெல்லாம் நிறைய ஆஃபர் விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் இதை மிஸ் பண்ணிடாம வாங்கிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 10% தான் இன்ஸ்டா, அதுக்கு HDFC பேங்க் யூஸ் பண்ணாதான் 10% சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற டெக்டா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அடுத்த அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.